படம் வந்து படம் நல்லா இருக்கு. இது வந்து எஜுகேஷன் பேஸ்டு தான். நிறைய படங்கள் அது மாதிரி எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து பியூர்லி எஜுகேஷனை மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு கிளாமராக ஒரு அசிங்கமான வார்த்தைகளை எங்கேயுமே இடம்பெறல. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க. அது சரவணன் சாராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டர் சிராஜ் சாராக இருக்கட்டும், விமல் சாராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையான விஷயம். ஆனால் என்னென்னா, நம்ம எல்லா படங்கள்லையுமே திரும்ப திரும்ப மறைஞ்சு போன ஜாதியை அதை காட்டி 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 நம்ம இன்னும் ஜாதி வெறியோடு தான் இருக்கோம், ஜாதி வெறியோட காட்டுறதுங்கிறது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். நகரங்களில் கிடையாது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரத நாமளே தூபம் போட்டு திரும்ப திரும்ப காட்டிகிட்டு வரோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. என் நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, எல்லா ஜாதியும் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அதனால் வந்து நான் அதை யாரும் பார்க்கறது கிடையாது. அதனால் மறைஞ்சு போகிற விஷயங்களை தூபம் போட வேண்டாம். ஆனால் படம் நல்ல அருமையான படம், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயம் தான் நான் எல்லா படங்களும் நான் பார்த்துட்டு வரேன். கல்வி கிடைக்கலன்னா இதுதான் காரணங்கிற மாதிரி காட்டுறது கொஞ்சம் வேறு விதமாக காட்டலாம். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நல்லா காட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது இந்த படம். இப்போ எல்லோரும் இந்த பார்க்க வேண்டிய விஷயம் தான். குழந்தைங்களும் சரி, பேரண்ட்ஸ் வந்து பார்த்து குழந்தைங்க காட்டலாம். தப்பு நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா யதார்த்தமாக அவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு அதான் கல்வின்ற இதை பற்றி கான்செப்டை கொண்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் போஸ் வெங்கட் ஆல்ரெடி அவர் நல்ல குணச்சித்திர நடிகர் அந்த மாதிரி இருந்தால் கூட, ஒரு டேரக்டராக ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் டெபியூல் வந்து ஒரு நல்ல யதார்த்தமான கதையை கொண்டு வந்து படைச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் பார்க்குற மாதிரியான இதாக இருக்குது. ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். கல்வி, ஒரு கல்வியை வந்து தடுக்கிறாங்கன்னா அதை மூடநம்பிக்கை மூலமாக சாமின்னு சொல்லி செயற்கை முறையில் ஒரு சாமின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கல்வின்றது வந்து கல்வின்றது தான் சாமியாக இருக்கணும். இவங்களா அதை கல்வியை கெடுக்கிறதுக்கு இவங்களா செயற்கையாக ஒரு சாமியை உருவாக்கி அதை இது பண்ணுறதால அதோட விளைவுகள் எப்படி வரும்? ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து எவ்வளோ அந்த ஒரு கல்வியை தடுக்கும்போது எப்படி இதாக வரான்றதை ரொம்ப யதார்த்தமாக நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அவசியமாக வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். விமல் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அதோட சரவணன் சார் ரொம்ப இன்னும் யதார்த்தமாக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டருமே வந்து ஒரு போர் அடிக்காமல் நல்லா கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரொம்ப ஆளுணர்வாக நல்லா நடிச்சிருக்காங்க. இயக்குனராக இந்த மாதிரி அதான் சொல்கிற மாதிரி கல்வின்ற ஒரு இதை ஒரு வந்து நார்மலாக போர் அடிக்காமல் ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்து பேஸ்டு ஒரு 1950s 1960s நடக்கிற மாதிரியான ஒரு கதையில் கொண்டு வந்து அவர் நினச்சிருந்தா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொண்டு வந்துற மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். பட் ஆனால் 1950s 1960s 1980s நடக்கிற மாதிரி அந்த பேஸ் பண்ணி ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்து யதார்த்தமாக ஒரு மண் வாசனையோடு கொடுக்கணும்னு நினச்சதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள். பட பேரை சார் டைரக்ட் பண்ணிருக்க போஸ் வெங்கட் சார் சூப்பராக இருக்க. எஜுகேஷன் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் மக்களுக்கு சொல்லியிருக்க. இது ஸ்பெஷலி வில்லேஜில் ரீச் ஆகணும், வர யூத் எல்லாமே சேஞ்ச் ஆகணும், எல்லாம் படிக்க வச்சணும், படிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கதை மூலமா என்டையர் டீம் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்க. விமல் சார் நல்லா ஆக்ட் பண்ணிருக்க, ஹீரோயின் சூப்பராக இருக்கு. ஸ்பெஷலி அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா கேரக்டராக சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இவ்வளோ நல்லா பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ண சொல்ல நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் நெக்ஸ்ட் லெவல். ஸோ எல்லாமே தியேட்டரில் போய் படம் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், விமல் சார் வாத்தியாரை பார்க்குற ரொம்ப நல்ல ஃபீலிங் தான். அந்த ஓ பழைய காலத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்க. அந்த கேரக்டரை எவ்வளோ தேவை அவ்வளோ ஆக்ட் பண்ணிருக்க, சூப்பராக இருக்குது. படத்தில் சென்டிமெண்ட். ஆமாம்மா, சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது, ஒரு நல்லா இருக்குது. என்டையர் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணிருக்கு, எந்த குறமே கிடையாது. கண்டிப்பாக இதில் அவார்டு கிடைக்கும், அவார்டு கிடைக்க மாதிரி ஒரு படம் இது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். யார் ஆக்டிங் நல்லா இருக்கு? விமல் சார் தான். விமல் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. அப்பா கேரக்டர் ஐயோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரவன் சார் ஒர்க் பண்ணிருக்க சார் கூட சூப்பராக ஆக்ட் பண்ண, நான் எதிர்பார்க்கல இல்லை இவ்வளோ நல்லா பண்ணுவோம் சொல்லிட்டு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்டர் ஆக்டர்ஸாக இருந்தாலே இந்த மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணது ஈஸி கிடையாது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ரொம்ப ஃபீல் கூட்டாக இருந்தது. இப்போ நிறையா கல்வி மூவி வருது, அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி வேட்டையின் மூவி வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கல்வியோட விஷயங்களை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது முன்னாடி, அதுக்கும் முன்னாடி காலத்தில் ஸ்டார்ட் அப்பில் இது கல்விக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஸ்கூல் வர்றதுக்கு கவர்மெண்ட்டு மட்டும் மனசு வைக்கக்கூடாது, அங்கே ஊர் மக்களும் மனசு வைக்கணும். அதுக்கு எவ்வளோ போராடுறாங்க, எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் அதுக்காண்டி போராடி இருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பேர் ஆசிரியர்களை கலாச்சிருப்போம், கிண்டல் பண்ணியிருப்போம், நக்கல் அடிச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்காம நம்மளை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க.
உண்மையில டைரக்ஷன் சூப்பர். ஏன்னா ஒரு அதாவது எப்படின்னா எனக்கு ஃபீல் இருந்தது, நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும்ல, நம்மளோட நினைவுகளெல்லாம் கொண்டுட்டு போக வைக்கணும்ல. ஸ்கூல் படிக்கும்போது இப்போ தான் இந்த பெஞ்சு போட்டு உட்கார வைக்கிறது இதெல்லாம் இருந்தது இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கீழே தரையில் தான் உட்காந்துருக்கணும், அந்த நோட்டு புக்கில் எழுதி வைக்கிறது, மார்க் போடுறதுக்கு நம்ம வாத்தியார் முன்னாடி நின்று கெஞ்சுவோம்ல, ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு. அந்த விஷயங்களே எத்தனை இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் எனக்கு அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பையன் வந்து வாத்தியாருங்க அவன் அங்கே தான் ஸ்கூலில் படிக்கிறான், ஆனால் டீ வந்து எல்லாருக்கும் ஊற்றி ஊற்றி கொடுப்பான் வாத்தியாருங்களை எல்லாருக்கும். நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம நிறையா, ஏன்னா வாத்தியாரங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த விஷயங்கள்லாம் இப்போ அது இல்லாமல் இருக்குது, ஆனால் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உருவாக்கிறாங்களோ ஒரு பாண்டிங்லாம் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து ஸ்கூல் ஆசிரியருக்கும் அவங்க வீட்டு ஃபேமிலிக்கும் எந்த அளவுக்குலாம் பாண்டிங் இருந்தது நம்ம காமிச்சது அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை, அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய மூட நம்பிக்கையினால் நம்மளை எவ்வளோ அடிமைப்படுத்தினாங்க, மூட நம்பிக்கை எதனால் உருவாச்சு, நம்மளை எப்படி அடிமைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி உருவான விஷயம்தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க.